போது உண்டி இல்லையாவது போடுவோம் தாத்தா ஆத்தா ஒத்த ரூபா துட்டா இல்ல இது லாட்டரி சீட்டு வேணும்னா இத போடுறேன் இது மதிப்பு ஒத்த ரூபாதான் உனக்கு யோகா அடிச்சிருச்சு என்னடா பஞ்சவர்னா என்ன சொல்ற என்கிட்ட ஒரு ரூபா கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கல அதுக்கு லட்ச ரூபா விழுந்துருச்சு நீ அவன் கழுத்தை நெரிச்சு கொல்லுரு உங்கள தூக்கிட்டு நான் ஓடிடுறேன் ஏண்டா என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டு நீ சீட்டு எடுத்துட்டு ஓடிடலாம்னு பாக்குறியா ஐயோ ரெண்டு பேரும் पटण உண்மை சொல்லிடு இல்ல தோல உரித்துடுவேன் ஐயோ சத்தியமா நான் எடுக்கலங்க இம்புட்ட நேர நீதானே இருந்தே இல்லங்க அக்காவும் நீங்க வீட்டுக்குள்ள போயிருக்கும் போது இந்த பக்கத்து விட்டு பங்கார் இங்க வந்தா இந்த இடத்துல தான் உட்கார்ந்திருந்தா மேச மேல கை வச்சிட்டு இருந்தா நீங்க வர்ற சத்தத்தை கேட்ட உடனே இந்த வாரண்ட் போய்தான் அவன் தான் எடுத்திருப்பான் நான் நினைக்கிறேன் நான் இருந்த இடத்தை விட்டு நகரல ஒண்ணுமே செய்யல मोदे मोदर तंग वो இம்புட்டு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போன உண்டியலயே திருப்பி எடுத்துட்டு வந்துட்டமே அம்மா டேய் பஞ்சவர்ணம் என்னமோ சில்ற மாத்தி போடணும் இல்லேனா அம்மாசி கிழவ நம்ப மாட்டான் அப்படினு சொல்லி 100 ரூபாய் முழுசா வாங்கிட்டு போனே இதெல்லாம் 100 ரூபாய்க்கு சில்ற 5 ரூபாய்க்கு மாத்தி போட்டேன் மிச்ச 95 ரூபாய்ங்க அடடா 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 இந்த பாரு வியாபாரமே வேண்டாம் 95 ரூபாய் தானே உன்ன தந்துறேன் ஆள விடு அடே அடே வாடா அடே அடே சீட்டை வாங்கி குடுறா பின்ன என்னமோ பெருசா 95 ரூபாய்க்கு ஒரு மூக்கல அழுகறிய அடுத்த வாரம் அம்மாசி கிழவ உண்டியல உடைக்க போறாங்க அன்னைக்கு உன் கைக்கு சீட்டு வரும் போதுமா போதுண்டா அப்புறம் என்ன நான் பொறுக்கறேன் இப்போ இந்த 5 ரூபாய் கொடுத்தா தான் சீட்டு லொட்டு லொசுக்கு அடிச்சு கழுத பொறுக்க என்ன இது என்ன ராத்திரி சீட்டு இருக்கு அது வந்துங்க இந்த உண்டியல யார் லாட்டரி டிக்கெட் போட்டதுன்னு எனக்கு தெரியும்டா முதல்ல அதை எடுத்து எறிங்க ओडी ना कर्प करेगी ना अब तोटा लाठी चिता ना तोड़ा बाँटे अब चिता अब चिता पुटर गड़ा पुटर गड़ा अरे पुटर गड़ा इता पुटर ये रुपये सुन्दर मलयर गड़ा ना मम्मी तो क्या आता वन बट बियर के मटे इता इवाइंग क्या मत वांगे के ताता वांगे पुटर नरदुर तो वन्नी चुडो इधर माँ इंदा ऊर जनगर का आपातनो हाँ जरा सुन उन्ना सुनते अब नमक
நான் மேல வந்த மாதிரி என்னமா ஆவேசமா நடிச்சேன் எம் பொட்டி அது கிடக்கட்டும் ஏண்டா பேச்சோட பேச்சா என்ன சொன்ன மயில் தொகை ஓடு காலியா இட்டுச்சிருவேன் மயில் தொகை காணிக்க 1001 போச்சேன் ஊரு நல்ல காரியத்துக்காக உண்டியல் ஏந்தி வந்தா உத்தரவாயா போற அதுவும் லாட்டி டிக்கெட்டா போற இப்ப உன் பணம் 1001 ரூபாய் நல்ல காரியத்துக்கு போய் சேர்ந்துருச்சு என்ன இப்படி ஏமாத்திட்டியே நீ ஊரெல்லாம் ஏமாத்துற உன்ன நான் ஏமாத்துனேன் ஏமாத்தா இந்த ஃபுல் வீடியோ பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ பார்த்துட்டு மறக்காம உங்களோட பதிவுகளை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதோட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க பணம்பழம் அண்ட் பணமட்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை குட்டி பேட்ட உங்க அப்பா சொல்லிக்காரு டே பையா குட்டி பையன் கூடியா அம்மாட்ட உனக்கு கேஸ் இருக்கின்றி தர சொல்வா வேணாப்பா நான் ஒழுங்கா இனிமேல் படிக்கிறேப்பா பள்ளிக்கூடமா ஒழுங்கா போறப்பா பிளீஸ்பா வேணாப்பா அப்படின்னா அந்த அம்மா எந்த அளவுக்கு சமைச்சிருக்கு உங்களோட 52வது வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரன விட படாத பாடுபடுவீங்க 52 வயசுக்கு மேல அதுவே பழகிறோம்.